வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நம்மளுடைய சேனலில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்ல கார்ஸ்களை தேடி தான் நம்ம பயணிக்கிறோம். அப்படி பார்த்திங்க அப்படி தஞ்சாவூருக்கு வந்திருக்கேங்க. தஞ்சாவூரில் பார்த்திங்க அப்படின்னா சோலன் கார்ஸுக்கு வந்திருக்கேன். இங்கே நிறைய கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்க. என்னுடைய சேனலில் மெயினாக நான் வந்து கவர் பண்ண நினைக்கக்கூடிய கார்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சர்வீஸ் தான். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கணும், அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கணும், நல்ல லக்ஸரியான கார்ஸாக இருக்கணும். நம்ம வந்து வாங்கி ஓட்டோன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ப்ரீ ஓன் காரை நம்ம பயன்படுத்துகிறோம், ஒரு புது காரை பயன்படுத்துகிறோம், அந்த ஃபீலிங் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சோலன் கார்ஸுக்கு வந்திருக்கேன். நல்ல கார்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி இருக்குது, சன்னி நிசான் சன்னி இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைர் நீங்கள் கேட்டிங்க, ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, அதே மாதிரி ரெனால்ட் குவிட்டு, ஜெல்லிரியோ, இப்படி ஏகப்பட்ட கார்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த காருடைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளுடைய கலெக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க, ஒவ்வொரு காருடைய அணிவகுப்புகளை நம்ம பார்த்துட்டு, ஒவ்வொரு காருடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு, விலையும் பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு காரையும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நிசான் சன்னிங்க. நிசான் சன்னிலே டாப் எண்ட் மாடலுங்க, நல்லா கிரே கலரு, அலாய் வீல் போட்டிருக்காங்க. டாப் எண்ட் மாடல்னால் அலாய் வீல் வந்துடல, புஸ்டார்டட் வந்துடுது. இது வந்து எக்ஸ்வி டைப்புங்க, எக்ஸ்வி டைப்பு, 2012 ரெண்டு ஓனருங்க, 2012 ரெண்டு ஓனரு, டீசல் இன்ஜினு. ஸோ வாங்க, இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஸோ நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த நிசான் சன்னியுமே நல்ல ஒரு கார் தான், வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, நிசான் சன்னி 2012 மாடலுங்க, செகண்ட் ஓனரு, 125,000 கிலோமீட்டர் ரன்னிங்குங்க, விஎக்ஸ் டாப் மாடலுங்க. இதில் வந்து டச்சு டிஸ்பிளே வந்துடுது, அலாய் வீல்ஸ், ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு எல்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு டோட்டலாக ஒரு பாடி லுக்கு நம்ம தனியாக காமிச்சிடறேன். சூப்பராக இருக்குங்க. வாங்க, நம்ம டயர் பேண்ட் எல்லாமே புது டயர் பேண்ட் தாங்க. இங்கே இருக்க கார்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. பாருங்கள், ஒன் டச் அன்லாக் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பெரிய டச் டிஸ்பிளே. நிசானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியல, எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும், உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். டபுள் ஏர் பேக் வந்துடுதுங்க இதில். இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்பல் சார் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி காண்டி சன்னியில் பாருங்களேங்க. இதில் வந்து சென்டரில் வந்து ரெண்டு ஏசி விண்டு கொடுத்துருக்காங்கங்க, சூப்பராக இருக்கே. அதாவது அந்த லெஃப்ட் சைடில் உள்ளவங்களுக்கு, ரைட் சைடில் உள்ளவங்களுக்கு சின்ன விஷயம்தான், பட் ஆனால் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, அவ்வளோதான். நல்ல காரை வந்து ரொம்பலாம் போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம ஓல்டு காரை வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இதை பண்ண வேணாம். வண்டி நம்ம TN5 நினைக்கிறேங்க, TN4 சென்னை நம்பர், லோக்கல் நம்பர் தான் இருக்குது, பட் இருந்தாலும் சென்னை நம்பர் இதுங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்காண்டி. இந்த வியூ என்னங்க, நிசான் சன் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும். மாடலு இல்லை அலாய் வீலு, ஏர் பேக்கு, 10 இன்ச் டச்சு டிஸ்பிளே வந்துடுது. இப்படி நிறைய விஷயங்கள் இதில் நல்லாயிருக்குங்க. காருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியான காரு, 2012 ரெண்டு ஓனரு, 125,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 385,000 விலை கோர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார் வேணும்னா தஞ்சாவூர் சோலன் கார்ஸுக்கு வந்துருங்க, கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்த கார் பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா நிசான் சன்னிங்க, ஒரு ப்ரௌன் கலர், சூப்பரான காரு, லேட்டஸ்ட் மாடல், 2017-18 தாங்க, 140,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு, சிங்கிள் ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஸோ இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு என்ன வேரியன்ஸில் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம விலையை பார்க்கலாம். அப்படியே வந்துடுங்க. ஸோ ப்ரௌன் கலரில் சூப்பராக நிப்பாட்டியிருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்கிறத சொல்லிட்டேன். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, 2017-18 மாடலு, 140,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓனரு. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஒரு பேசிக் மாடல் நினைக்கிறேன். டயர் பேண்ட்லாம் நல்லாயிருக்கு, அலாய் வீல், இது ஸ்டீல் வீல் போட்டிருக்காங்க. இதில் ஏர் பேக் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் பவர் விண்டோ, பவர் சென்ட்ரல் லாக்கு, ஸோ எல்லாம் அதிலேயே வந்துடுது. இதில் ஏர் பேக் சிங்கிள் ஏர் பேக் வருதுங்க, டபுள் ஏர் பேக் வரல, சிங்கிள் ஏர் பேக் வருது. ஸோ அதிலே மவுண்ட் கண்ட்ரோல்லே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ்லாம் வந்துடுது. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு பிளாக் கலரில். ஸோ இன்டீரியரும் பாருங்கள், நல்லா இருக்குங்க.
ஒரிஜினல் சீட் கவர்ஸ். ஸோ அந்த வியூவில் வந்து டோர் ஓப்பன் பண்ண முடியல, அதனால் இந்த வியூவை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 75% இருக்குங்க. ஆனால் புது நியூ டயர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த வியூ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பார்வைக்கு. ஆக்சுவலாக இந்த விண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரி ஏசி வரல, நம்ம முதல்ல பார்த்த சன்னிக்கு வந்து சென்ட்ரி ஏசி உண்டு. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன்னா ரிவேஸ் சென்சார்ஸ் இருக்குது, அவ்வளோதாங்க. ஓகே, இதோடைய கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாங்க இதோடைய ரேட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னங்க, நிசான் சன்னி சுற்றி பார்த்துருப்பீங்க, ஒரு பேசிக் டைப்பு தான் இது. பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்எல் டைப்புங்க, எக்ஸ்எல் டைப்பு 2017-18 சிங்கிள் ஓனர், 140,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 625,000 விலை கோர் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். சோலன் கார்ஸில் இருக்குது, வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு காருங்க, ஹோண்டா சிட்டி. ஹோண்டா சிட்டி பொதுவாகவே வந்து நிறையா பீப்புளுக்கு வந்து லக்ஸரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஒரு ஃபேமிலியில் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹோண்டா சிட்டி சூப்பராக இருக்கும். 2010 சிங்கிள் ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது வந்து என்ன வேரியன்ஸு, எஸ் மாடலாங்க. இது மாடல் வந்து எஸ் மாடலு, பெட்ரோல் நான் டீசல் நினச்சிக்கிட்டேன், பெட்ரோல் கிரே கலர் நல்லாயிருக்கு. இது வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம விலையை பார்ப்போம் வாங்க. ஸோ ஒரு ஹோண்டா சிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனு, பார்ப்போம் வாங்க. ஹோண்டா சிட்டி 2010 மாடலுங்க, ஃபஸ்ட்டு ஓனரு, 10,000 கிலோமீட்டர் தான் ரன்னிங். ஒரு சூப்பரான காரு, இதில் வந்து ஸ்டீல் வீல் வந்துடுது. டயர் பேண்ட் நல்லா இல்லை, இருங்களே டயர் பேண்ட் காமிச்சிடேன். டயர் பேண்ட் வந்து 25% தான் இருக்கும், பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை. ஃப்ரண்ட் டயரு, நம்ம பேக் டயர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஸ்லோவாக நான் காட்டிடுறேன், ஒரு வைட் ஆங்கிளில் வாங்க நம்ம அப்படியே சைடில் பார்த்துருவோம். இந்த வீலும் பாருங்கள், பேக் டயர் வந்து ஒரு 35% சொல்லுவாங்க. இல்லை டயர் பேண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். டயர் பேண்ட் டயரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். டோருடைய ஓப்பனிங் நல்லாயிருக்கு, சென்ட்ரல் ஆக் இருக்குது, மிரேர் சென்ட்ரல் ஆக் இருக்குங்க, பரவாயில்லையே. மிரேர் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ரைட் லெஃப்ட்டு, சிங்கிள் டபுள் ஏர் பேக் இருக்குது இதில், டபுள் ஏர் பேக், இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம், கம்பெனி செட்டு. 2010 அப்படி தான் இருக்கும், நல்லா இருக்குதுங்க. அடடா, ஆனால் பெட்ரோல் இன்ஜினுங்க, டீசல் எதிர்பார்ப்பீங்க, பட் இது பெட்ரோல். ஓரளவுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். இதில் வந்து சென்ட்ரி ஏசி வரலைங்க ஹோண்டா சிட்டியில். சீட் கோர்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தான் சீட் கோர்ஸ், ஒரிஜினல் சீட் கோர்ஸுக்கு மேலே போட்டிருக்காங்க. அப்பல்சர் அப்படியே பாருங்கள் வாங்க, பேக் வியூ பார்த்துக்கோங்க. சைடில் அந்த சைடில் செவர் இருக்கிறதுனால ஒரு லைட்டாக மட்டும் காட்டுறேன். ஓகே, என்னங்க ஹோண்டா சிட்டி சுற்றி பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த வீடியோ இருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதோடைய விலையை நம்ம பார்த்துருவோம் வாங்க. பெட்ரோல் இன்ஜின் இதுக்கு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிட்டியுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 355,000 விலை கோர் பண்ணுறாங்க. இதுவும் நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ உங்களுக்கு அந்த காருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.